வெல்கம் டு சாந்தாஸ் குக் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேனக்கிழங்கு கட்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. சேனக்கிழங்கு வாங்கும்போது பாலக்காட்டு சேனக்கிழங்காக வாங்குங்க. பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, சேனக்கிழங்கு பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கினது, பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் விழுது வீட்டிலேயே அரைச்சது, ஹோம்மேட் பெப்பர் மசாலா, சோம்பு பவுடர், கடலெண்ணெய். வாங்க வேக போட்டுடலாம் சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு கழுகிட்டு போட்டுருங்க. உப்பு போட வேண்டாம், உப்பு போட்டோன்னு வைங்க சேனக்கிழங்கு வேகாது. ஒவ்வொரு சேனக்கிழங்கு தான் வேகும், ஒவ்வொன்றும் வேகாது. சேனக்கிழங்கு வாங்கும்போது வெட்டும்போதே பாருங்கள் பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அந்த கிழங்கு நல்லா வேகும், அப்போ விசில் கம்மியாக விட்டுக்கலாம். இந்த கிழங்கு ஒரு 4 விசில் வைக்கணும் போல் எனக்கு தோணுது, அதனால் 4 விசில் வச்சுருக்கணும். நீங்கள் இந்த கிழங்கு பார்த்துட்டு வேக போட்டுக்குங்க. இப்போது வடைச்சட்டி வச்சுக்குவோம். இரும்பு வடைச்சட்டி தாங்க நல்லாயிருக்கும் கட்லெட் பண்ணுறக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறக்கு. இது உப்புமா, கோதுமை உப்புமாக்கெல்லாம் இது சூப்பராக வரும். கேசரி பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக தூவுறக்காக அதே எண்ணெயில் பிரியாணியெல்லாம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா பாருங்கள் பொடி பொடியும் நறுக்கியிருக்கு. இது கொஞ்சம் குக் ஆகணுங்கிறக்காக உப்பு போட்டுக்குவோம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க வடைச்சட்டியில். எண்ணெய் கீழே நிற்கிது பாருங்கள், அந்த எண்ணெயில் பச்சை மிளகாவை போடுங்க. பச்சை மிளகா அப்போ தான் அந்த பச்சை மிளகா வாசம் வரும். வெங்காயத்து மேலேயே போட்டு வதக்குனீங்கன்னு வைங்க அந்த பச்சை மிளகா காரமும் வர கிடைக்காது, அந்த மணமும் இருக்காது. இப்போது சோம்பு பொடி. சோம்பு பொடி வந்து கொஞ்சம் அதிக நேரமே குக் பண்ண வேண்டியிருக்குங்க. இந்த அப்போ தான் அது நான் பச்சை வாசம் போகும். கூட நம்ம வீட்லேயே தயாரித்த பெப்பர் மசாலா, அது இது வறுத்து தான் அரைச்சிருக்கேங்க, அதனால் ஒன்றும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்படி தான், ரொம்ப கடையில் வாங்குற மாதிரியெல்லாம் இருக்காது. பச்சை வாசம் சீக்கிரமே குக் ஆகிக்கும். இப்போ அரைச்ச விழுது ஒரு ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் சாய்ச்சி எடுத்துட்டோன்னு வைங்க, அந்த எண்ணெய் நின்றுக்கும், இல்லைன்னா எண்ணெயோடு எடுக்காதீங்க, அப்புறம் விழுது வந்து கெட ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதையெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு, நம்ம கடையில் வாங்கி தூள் போடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் அரைச்ச பொடிகள் தான். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தக்காளியை நடுவில் கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த மசாலா எல்லாம் எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அதுக்குள்ளே அந்த சேனக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். அதை எடுத்து உப்பு போட்டுட்டு பரட்டி எடுத்துக்குவோம் சேனக்கிழங்கில். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பொடி பொடியாக வெட்டணும்னு நல்லா அவசியமே இல்லை. ஒரு 2-3 இப்படி கரண்டி வச்சு குத்துனோம்னாவே கரைஞ்சிரும் தக்காளி. இப்போ சேனக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம் உள்ள. அதே மாதிரி சமைச்சிட்டு சேனக்கிழங்கு உப்புமா எது செஞ்சாலுமே இரும்பு வடைச்சட்டியில் அமுத்தி பார்க்குறேன் பாருங்கள், உடஞ்சிருக்கு. அது வந்து அந்த பூ வந்த இடம் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்குங்க. இது அடிக்கிழங்கு, அது நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். இரும்பு வடைச்சட்டியில் சமைச்சிட்டு நீங்கள் அதுலேயே வைக்காதீங்க, சமைச்ச அப்போவே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஏன்னா அது கருப்பொடிக்கும், அந்த துருப்பிடிச்சதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் யூஸ் பண்ண தெரியாமல் அந்த சட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இன்றைக்கி நான்ஸ்டிக்கு அது இதுன்னு போயாச்சு. இதிலேருந்து சமைக்கும்போது நம்மளுக்கு இரும்பு சத்தெல்லாம் கிடைக்கும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அதுலேயே இருக்கட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்து மசாலாலாம் இழுத்துரும்.
அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வந்து இது இரும்பு வடைச்சட்டியில் நல்லா நம்மளுக்கு தெரியும். குக்க ஆயிடுச்சுங்க பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும், நான் காட்டுறேன் பாருங்கள், பரட்டி பரட்டி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதா இன்னங்கூட எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சோன்னு வைங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வைக்கிறதுனா வைக்கலாம், எண்ணெய் வேண்டாம் அதிகமாக, இதே போதும் அப்படிங்கிறப்போ இதுவே நம்மளுக்கு போதுங்க. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை தூவி பரிமாறுறதுக்கு எடுத்துக்கலாம். ரசம் சாதம் சாம்பாருக்கு வெறும் பருப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சேனக்கிழங்கு கட்லட். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.